அலாமலை வரமத்துள்ளாஹி வரகாத்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் வெள்ளி சனி ஆகிய இரு நாட்கள் குரானுடைய வசனங்களை எடுத்துக்கொண்டு அதனுடைய அர்த்தத்தையும் இதுவரை படித்த இலக்கணங்களையும் அதனோடு இணைத்து நம்ம பார்த்து வருகிறோம் எழுபத்தி ஒன்றாவது வசனத்தில் ஒரு பகுதியோடு நம்ம இதை பார்த்துருக்குறோம் அது மீதி உள்ளது இப்போ பார்ப்போம் எழுபத்தி ஒன்றாவது வருஷத்தில் மூசா நபி அவர்கள் தங்களுடைய உம்மத்தார்கள் அந்த கத்தரிக்காய் பூண்டு வெள்ளக்காய் வெள்ளரிக்காய் கேட்டாங்கல்ல அதை கேட்கும் பொழுது இது வேணும்னு சொன்னால் ஒரு நகரத்தில் தங்குங்க இப்போ இன்னலுக்கும் மாசு அழுத்தும் நீங்கள் கேட்டதும் உங்களுக்கு அங்கே இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க இது வரைக்கும் பார்த்துட்டோம் அடுத்து அல்லாஹ் அதை தொடர்ந்து சொல்கிறான் ஒரு லுரிபத்து அழகிம் லுரிபத்துங்கிற வார்த்தை வந்திருக்குது லொரிபத்து என்னன்று கேட்டோம்னா லரப என்கிற சொல்லுக்கு மஜ்ஹூல் வந்து லொரிப அதனுடைய பெண்பால் வந்து லொரிபத் வரைக்கும் நமக்கு தெரியும் ஆனால் லரப என்றால் நம்ம என்ன இதுவரைக்கும் நம்ம அறிஞ்சிருக்கிறோம்னா அடித்தான் லரபுக்கு அர்த்தம் என்ன அடித்தான் அப்படின்னு தான் அறிஞ்சு வச்சுருக்குறோம் ஆனால் அரபு மொழியில் ஒரு சொல்லுக்கு பல அர்த்தங்கள் உள்ள சொற்கள் நிறைய இருக்கிறது அதில் ரொம்ப ரொம்ப அதிகமான அர்த்தம் உள்ள சொற்களில் இந்த லரப என்பது முக்கியமானதாக இருக்கிறது முதலிடத்தில் இருக்கிறதுன்னு கூட சொல்லலாம் இந்த லரபோவுக்கு வந்து ஏராளமான அர்த்தம் இருக்குது எந்த இடத்துல வேணாலும் யூஸ் பண்ணிக்கிறலாம் அப்படியான ஒரு சொல் மாதிரி இருக்கிறது அந்த யூஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி அந்த லரபோவுக்கு என்ன செய்யி அர்த்தம் வரும் அது வந்து நைலான் சாக்ஸ் மாதிரி எந்த காலுக்கு வேண்டாலும் விரிஞ்சு கொடுக்குற மாதிரி இந்த லரப என்பது வந்து எந்த இடத்துல போட்டாலும் என்ன செய்யும் லரபன் போட்டு ஒரு ஒரு வார்த்தைக்கு நம்ம அரபில் தெரியலைன்னு சொன்னால் லரபன் போட்டுக்கிற வேண்டியது தான் உதாரணமாக பூமியில் போய்கிட்டுருக்கிறீங்க போனேங்கிறதுக்கு உங்களுக்கு தெரியலைன்னு வைங்களேன் லரப்து ஃபில்லர்லி பூமியில் போனேன்னு லரபவுக்கு போனேன்ட்டு அர்த்தமாயிடுது தண்ணியில் போய் நீந்துறீங்க அதுக்கு சொல்லு உங்களுக்கு தெரியலை லரப்து ஃபில் மாயி தண்ணீரில் நீந்துனேன் இப்போ லரபங்கிற அந்த ஒரு சொல்லு வந்து எங்கையெல்லாம் உங்களுக்கு சொல் பஞ்சம் வருதோ அங்கேயெல்லாம் போட்டுக்கிடலாம் இந்த லரபோட அர்த்தத்தை எடுத்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபதுக்கு மேற்பட்ட அர்த்தங்கள் அதுக்கு வருது இப்போ அடித்தலுங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுருக்குறோம் லரபண்டை அடித்தாண்டு லரபன்னு சொன்னால் உதாரணம் கூறினான் ஒரு விஷயத்துக்கு உதாரணம் சொல்லுவோம்ல இது அது மாதிரி இது இது மாதிரின்னு ஒரு ஓமை சொல்லுவோம்ல ஓமை சொல்வதற்கும் லரப உதாரணம் சொன்னான்னு சொல்லுவாங்க இப்போ கணக்கில் பெருக்கிறோம்ல ஒன்று ஒன்று ரெண்டுன்னு கூட்டுறோம் ரெண்டோட ரெண்டு பெருக்கி இரண்டு நாலுன்னு சொல்கிறோம் இந்த பெருக்கல் இருக்கிற பெருக்கலுக்கு லர்பும்பாங்க லரப என்றால் லரபல் ஹம்சத்தை அஞ்சை ஃபி அர்பத்தின் நாளில் பெருக்கினான் லரபவுக்கு பெருக்கினான்னு அர்த்தம் வந்துடுது கணக்கில் வரும்ல கணக்கில் வந்து அஞ்சையும் நாளையும் பெருக்கிறீங்க அப்போ லரபல் ஹம்சத்தை அஞ்சை பெருக்கினான் ஃபி அர்பத்தின் நாளில் பெருக்கினான் இருபதுன்ட்டு வரும் அதே மாதிரி கவிதையுடைய இறுதி அமைப்பு இருக்கில்ல ஒரு கவிதைக்கும் அது முடிக்கும்போது ஒரு இடத்துல முடியும் அந்த முடிவை சொல்வதற்கும் என்ன செய்வாங்க அது லரபன்னு சொல்லுவாங்க லரபன்னு சொன்னால் மென்மையாக நடந்தான் ஒருத்தர் மென்மையாக சாஃப்டாக போகிறான் வைங்க அதுக்கு கூட லரபன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து ஒரு காகிதத்தை ரூவா நோட்டை ஒரு பத்திரத்தை அச்சிட்றோம் பிரிண்ட் பண்ணுறோம்ல பிரிண்ட் பண்ணுவதற்கு லரப வணங்குதா அது மாதிரி ரொம்ப குளிர் அடிக்குதுன்னு வைங்க லரபல் பருது குளிர் அடிக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம் அதுக்கு குளிர் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க வியர்வை ஓடுதில் லரபல் இருக்கும் வியர்வை ஓடியது வியர்வை ஓடியதுங்கிறதுக்கு கூட லரபன் போட்டுக்கிருவாங்க அதே மாதிரி லரபல் வச்சு வேதனை ஏற்பட்டது வச்சாண்டு போட்டு லரபன் போட்டுக்கிடுவாங்க அது மாதிரி தண்ணியில் இப்போ தண்ணியில் நீந்தினான்னு போட்டுவதற்கு லரபன் போடுவாங்க நீந்தினான் அர்த்தமாயிரும் ஒரு பொருள் வேறு ஒன்றாக மாறிடுச்சின்னு வைங்க அப்போ என்ன செய்யணும் அது லரபை போட்டு என்ன செய்ய மாறிடுச்சின்னு சொல்லிக்கிறலாம் அதே மாதிரி ஒரு தபால் எழுதிட்டு ரப்பர் ஸ்டாம்பு வைக்கிறோம்ல ஸ்டீல் முத்திரை அதை கூட லரப அந்த முத்திரை இட்டான் அப்படின்ட்டு வரும் ஒரு காரியத்தை தடை விதிக்கிறான்னு வைங்க அதை செய்யக்கூட கவர்மெண்ட்லேருந்து அரசாங்கத்துலேருந்து தடை விதிப்பாங்க அப்போ லரப இவன் இவன் மீது தடை விதிக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு பொருளை வீணாக்குறதுக்கு லரபன்னு சொல்லுவாங்க லரபன்னா வீணாக்கினான் இப்போ தேல் கொட்டுன்னு அப்போ அதுக்கு அது லரப்பை தான் போடுவாங்க லரப அக்கரபு தேல் அடிச்சதுன்னு சொல்ல மாட்டோம் தேல் கொட்டியது அப்படின்னு சொல்கிறோம் ஒரு டைம் போடுறோம் ஒரு அஞ்சு நாளுக்குள்ளே நீ தந்துருன்றோம் கெடு விதிக்கிறது நரபன்னா கெடு விதித்தான் பொதுவாக விதியாக்கினான்ட்டு அர்த்தம் இருக்குது லரபவுக்கு அப்போ போருக்கு சென்றான்ண்டு லரபண்டா போருக்கு புறப்படுறான்ற அர்த்தம் இருக்கிறது லரபன்னா வியாபாரம் செய்கிறதுக்கு புறப்பட்டான்ண்டு அர்த்தம் இருக்கிறது அது மாதிரி லரபை தங்கத்தை வந்து லரபன்னு சொன்னால் உருக்கினான் தங்கத்தை திருகம தீனார் வெள்ளிக்காசு தங்க காசுகளை உருக்கி ஒரு கட்டி ஆக்குறான் அந்த உருக்குற செயலுக்கு என்ன செய்வாங்கன்னா லரப அது மாதிரி கூடாரம் ஹைமண்ணா கூடாரம் லரபல் ஹைமத்தை கூடாரம் அமைத்தான் கூடாரத்தில் சேர்த்தோம்னா அமைத்தான் அர்த்தம் ஆகிடுது அப்போ லரபா நாடி துடிக்கல கட்டுப்பட்டு அடிக்குமில்ல அது கூட நாடி துடிப்பு வந்து என்ன செய்ய லரபன்ட்டு அதுக்கு சொல்லுவாங்க அது மாதிரி இரவுல இருள் சூழ்ந்ததுன்னு இருக்குல்ல இருள் சூழ்ந்ததை சொல்லும்போது என்ன செய்வாங்க அதுக்கு கூட லரபன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒருத்தர் சீரழிச்சு நாசமாகிட்டான்னு வைங்க லரப இப்போ அப்படின்னு சொல்லுவோம் ஒருத்தன் குனியினான்னு வைங்க லரப்து நான் குனிந்தேன் அதுவும் வரும் வேகமாக ஃபாஸ்ட்டாக போகிறான் பாருங்கள் விரைவாக போனான் அதுக்கும் லரப்பை தான் ரொம்ப தூரமாக போயிட்டான்னு வைங்க அதுக்கும் லரப்பை இப்படி சிலதான் நான் எடுத்துக்காட்டியிருக்கிறேன் இவ்வளவு இல்லை இன்னும் நிறைய அர்த்தங்கள் இந்த வரபோக்கு இருக்கிறது அப்போ லரபோவுக்கு இவ்வளோ அர்த்தம் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம இந்த இடத்துல என்ன அர்த்தம் செய்கிறது அதுக்காகத்தான் உலகன்னு சொன்னேன் இந்த இடத்தில் எப்படி நம்ம அர்த்தம் செய்வது என்றால் இந்த இடத்துல நம்ம வழக்கமாக உள்ள அதிகமாக உள்ள அர்த்தம் வந்து அடித்தான்கிறது இந்த உதாரணங்கள் சொல்கிற அர்த்தங்கள் வந்து அடித்தான்கிறது தான் லரப ஆனால் இந்த இடத்தில் அடிக்கிறத பற்றி பேசலை இந்த இடத்துல என்ன செய்யுதுன்னா விதியாக ஆக்கப்பட்டதுன்ற அர்த்தம் துரிபத்துனா என்ன அர்த்தம் விதியாக லரபன்னா விதியாக ஆக்கினான் அதுவும் அதனுடைய அர்த்தம் எப்போ எந்த எந்த அர்த்தத்தில் என்ன அர்த்தம் செய்கிறது என்பதற்கு நம்ம குழம்பவெல்லாம் தேவை கிடையாது அந்த வாக்கியத்தில் பயன்படுத்துகிறத வச்சு குறிப்பிட்ட ஒரு அர்த்தத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எந்த லர்போவுக்கு பின்னாடி அலா என்று வருகிறதோ லரப்து அலா ஜெய்தின் ஜெய்துக்கு நான் விதியாக்கினேன் ஒரு 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 இது என்ன சட்டமாக்குறது அப்போ லரப்துங்கிறதுக்கு பின்னாடி லர்போவுக்கு பின்னாடி என்கிற வார்த்தை வந்துச்சின்னு சொன்னால் அப்போ நம்ம உன்புட்டு அர்த்தத்தில் எந்த அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும் நீ குழம்ப வேண்டியதில்லை இங்கே ஒரு அர்த்தம் தான் லர்போவுக்கு பிறகு அலா வந்துச்சின்னா ஒரு அர்த்தம் தான் என்ன அர்த்தம் விதியாக்கினான் லரப அலா செய்தின் லரப்து அலா செய்தின் ஜெய்துக்கு விதியாக்கினான் ஏற்படுத்தினான் அப்படின்ட்டு அர்த்தம் இப்போ வந்து அப்போ லரபவுடைய மஜ்ஹூல் உள்ளுரிப்ப நீங்கள் அர்த்தம் எழுதும்போது லரப அடித்தான் அது மாதிரி லரபை விதியாக்கினான் பிராக்கெட்டில் இதுக்கு அலாங்கிறது வரணும் பின்னாடினு போட்டுக்கிட்டால் போதும் வேற லரபை வந்து அந்த இடம் வரும்போது பார்த்துக்குருவோம் இந்த குரான்லேயே நிறைய வந்து லரப வருது பல அர்த்தத்தில் அந்த அந்தந்த அர்த்தம் வரும்போது அதை ஆட் பண்ணிக்கிறலாம் இப்போ ரெண்டை மட்டும் வச்சுக்கிறேங்க லரபன்னு அடித்தான் லரபன்னா விதியாக்கினான் விதியாக்கினான்கிற அர்த்தம் எப்போ வரும்னு கேட்டால் லரப ஜெய்தன்னா ஜெயித் அடித்தான் லரப அலா ஜெய்துன்னா ஜெய்துக்கு விதியாக்கினான் அப்படின்னு அலா வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் அப்போ லரபை வந்து மஜுகூல் ஆக்கியிருக்கிறோம் லுரிபத் விதியாக ஆக்கப்பட்டது அந்த மஜுகூலில் கூட நம்ம பெண்பால் ஆக்கியிருக்கிறோம் லுரிப என்று சொல்லாமல் லுரிபத் லுரிபால் லுரிபு லுரி சொல்லி பெண்பாலுடைய பிணையை சொல்லை போட்டிருக்கிறோம் இப்போ மஜ்ஹூலான ஃபேலுக்கு நம்ம என்ன பார்த்தோம் மஜ்ஹூலான ஃபேலுக்கு வந்து ஃபாயில் சொல்ல மாட்டாங்க நேற்றைய பாடத்தில் பார்த்தோம்ல மஜ்ஹூலான ஃபேல் என்று சொன்னால் அதுக்கு ஃபாயில் வராது மஃபூல் தான் வரும் அந்த மஃபூலை என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஃபாயிலுடைய இடத்துல வச்சு ரஃபு செய்வாங்க அப்போ துரிபத்து விதியாக்கப்பட்டது என்ன விதியாக்கப்பட்டது அது தில்லத்து இழிவு விதியாக்கப்பட்டது தில்லத்து என்றால் இழிவு இழிவுங்கிறது இல்லத்து என்பது பெண்பாலாக இருக்கிற காரணத்தினால லுரிப என்று வராமல் பத்து என்று வந்திருக்கிறது அதாவது பெண்பாலுக்கு பெண்பாள் ஆண்பாலுக்கு ஆண்பாளாக தானே வரணும் அந்த விதி பிரகாரம் ஓ லுரிபத்து தில்லத்து இழிவு ஏற்படுத்தப்பட்டது அலைஹிம் அவர்கள் மீது பின்ன போட்டிருக்கிறாங்க தப்பு கிடையாது ஓ லுரிபத்து அலைஹிம் அவர்கள் மீது விதியாக்கப்பட்டு விட்டது அதில்லத்து இழிவு இழிவு விட்டது அப்போ லுரிபத்து என்பது மஜுகூலான ஃபேலு தில்லத்து என்பது நாய்பு ஃபாயில் அதாவது ஃபாயிலுக்கு பகரமாக வந்திருக்குது இது உண்மையில் மஃபூல் இழிவை அல்லாக ஏற்படுத்தினான்ற அர்த்தம் ஃபாயில் நம்ம சொல்லலை இழிவை யார் ஏற்படுத்துவோம் அல்லாதானே ஏற்படுத்துவான் அப்போ லரபல்லாஹு அதை அதை மாவரூஃபாக உடைச்சி சொல்வதாக இருந்தால் லரபல்லாஹு அழைகுமு தில்லத்தை அவர்களுக்கு அல்லாஹ் இழிவை ஏற்படுத்தினான் அப்படி சொல்லாமல் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஏற்படுத்தப்பட்டதுன்னு மஜுகூலாக சொல்கிறான் ஓ லுரிபத் ஏற்படுத்தப்பட்டு விட்டது அது தூ இழிவு ஏற்பட்ட ஏற்படுத்தப்பட்டு விட்டது அலைஹிம் அவர்கள் மீது இந்த அலாங் அல்லதுக்கு அடுத்த வார்த்தை அலைஹிம் அலாங்கிற நம்ம படிச்சுட்டோம் முன்னாடியே அலாங்கிறது மீதுங்கிற அர்த்தம் பெரும்பாலும் வரும் வேறு வேறு அர்த்தம் ஒரு அர்த்தம் இல்லாமல் வரும் இந்த இடத்துல மீதுங்கிற அர்த்தம் கரெக்டாக பொருந்தது இந்த அலாங்கிறது வந்து இந்த லமீரில் சேரும் பொழுது அந்த அந்த ஹூவ லமீர் இருக்கல அலைஹிங்கிறது அந்த அலைஹி அலைஹிமா அதில் மட்டும் என்ன செய் மாறிக்கணும் பிஹி பிஹிமா மாறி ஹும்மு தான் அந்த லமீர் லமீருடைய அசல் வடிவம் என்ன ஹிம்மா ஹும்மா ஹும் தான் ஹும் என்று சொல்லாமல் ஹிம் என்று சொல்லணும் ரஹமத்துல்லாஹி அலைஹி அலைஹிமா அப்போ அலைஹி அலைஹிமா அலைஹிம் அலைஹா அலைஹிமா அலை ஹின்ன மாறாது அலைக்கு அலைக்குமா அப்படி தான் வரும் அந்த ஆறு இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா அலைஹி அலை ஹூ என்று இருந்தது அலைஹின் மாறிக்கிறேன் அலை ஹுமா என்பது அலைஹிமான்னு மாறிக்கிறேன் அலை ஹும் என்பது அலைஹிம் என்று மாறிக்கிறோம் அலைஹாங்கிறது மாறாது இருக்கனால நீட்டி தான் இருக்கேன் அடுத்து அலைஹிமா மாறும் அலைஹுன்ன என்பது வந்து அலைஹின்னு மாறிக்கிறோம் அந்த அஞ்சு இடத்துல மாறும் அப்போ இதை ஹும்மு தான் இது அலாவும் ப்ளஸ் ஹும் அலா ப்ளஸ் ஹும் போட்டால் அலைஹிம் அப்போ அலைஹிம் அந்த ஹிம்ங்கிற சுக்குனு இல்லாமல் அலை ஹும்முன்னு போட்டிருக்கு எதுக்கு போட்டிருக்குன்னு கேட்டால் அலைஹிம்மில் சுக்குன்னு தான் இருக்குது அசல்ல உடச்சியல்னு அப்படி தான் சொல்லணும் அலைஹிம் அது இல்லத்தூ அந்த அழிப்புக்கு பத்தவை கொடுத்து என்ன செய்யணும் இல்லாமல் இருக்குல்ல அல்ங்கிறது அதில் சேர்ந்துருக்குது அந்த அல் சேர்கிற இடத்துல என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அதை உடைச்சி சொன்னா தான் அல்னு சொல்லுவாங்க உடைக்காம சொன்னாங்கன்னா முந்தின கோர்த்து விட்டுருவாங்க முந்தினம் கோர்க்கிறதா இருந்தால் அலைஹிம் மூலையும் சுக்குண்டுருக்குறது அதுதில்லத்தில் வந்து அந்த அல்லேயும் சுக்குண்டுருக்குறது இல்லாமலையும் இருக்கிறது ரெண்டு சுக்குன்னு வர்றதுனால தான் இந்த மீமுக்கு லம்மு போட்டு விட்டாங்க தில்ல தூ உடைச்சி சொன்னோம்னா அலைஹிம் அது தூ அப்போ அலை அவர்கள் மீது விதியாக்கப்பட்டு விட்டது இழிவு விதியாக்கப்பட்டு விட்டது அது இல்லத்து அல் இருக்குது அல் வந்து உங்களுக்கு சம்சியாவாக இருக்கிறது தால் வந்து சம்சியாவாக இருக்கிறதுனால லாமு வந்து தாலுடைய உச்சரிப்பாக மாறிக்கிடுச்சு அல் அல் தில்லத்து தான் அது சரியா சரி அடுத்ததாக இழிவு அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டுருச்சா உள் மஸ்கணத்து மஸ்கணத்துன்னு சொன்னால் வறுமைக்கு சொல்லுவாங்க மஸ்கணத்து மிஸ்கின்ங்கிறாங்கல்ல ஏழை ஏழைக்கு வந்து மிஸ்கின்ங்கிறாங்கல்ல அந்த மிஸ்கின்ல உள்ள வார்த்தை தான் மஸ்கணத்து மஸ்கணத்து என்பது வந்து ஏழ்மை வறுமை இந்த வாவு இருக்கல அத்துஃபுன்னு சொல்லுவாங்க அத்துஃபுன்னா என்ன அர்த்தம் முந்தி உள்ளதில் வந்து தொடர்ச்சியாக வரக்கூடிய இவன் உண்மை பொருள்பாங்க வாவு என்ன செய்வாங்க உம்மை உம்மை உம் உம்ங்கிறோமில்ல அவனும் இவனும் இந்த அவனும் வந்தார்கள்ங்கிறோம் இப்ராஹீமும் இஸ்மாயிலும் அப்துல் காதரும் வந்தார்கள் எல்லாத்துலேயும் உம் உம்முண்டு போடுறீங்கல்ல உம்மை என்ன அர்த்தம் மூணு வந்தார்கள்ன்ற அர்த்தம் இப்ராஹீமும் இஸ்மாயிலும் அப்துல் காதரும் வந்தார்கள்னா அப்துல் காதர் வந்தார் இஸ்மாயில் வந்தார் இப்ராஹிம் வந்தார் மூணு வந்தாருக்கு பதிலாக ஒரு வந்தார் போட்டு இந்த வாவை போட்டு உம் உம்முட்டு போட்டோன்னு வைங்க அப்போ அந்த ஒரு வினை சொல்ல அனைத்துக்கும் உள்ளது ஆயிரும் அந்த மாதிரி தான் லுரிபத்து அழைக்கும் தில்லத்து இழிவு அவர்களுக்கு விதிக்கப்பட்டு விட்டது வல் மஸ்கன தூ மிஸ்க் இழி வரும் வறுமையும் விதிக்கப்பட்டு விட்டது சேர்த்து அர்த்தம் செய்கிறதா இருந்தால் இழிவும் வறுமையும் அவர்கள் மீது ஏற்படுத்தப்பட்டு விட்டதுன்னு வருது அந்த உம்முண்டு உடனே என்ன மாறிச்சின்னு சொன்னால் வார்த்தை சுருக்கமாகி போயிடுச்சு ஒரு துரிபத்து போதும் இது அத்துவாக வந்து பிரித்து சொல்வதாக இருந்தார் ஒல் துரிபத் அலேஹிம் அல் மஸ்கன தூ துரிபத் அலேஹிம் அது தில்ல தூ ரெண்டு வார்த்தை மாதிரி அது துரிபத் அலைஹிம் அது தூ அவர்கள் மீது இழிவு விதியாக்கப்பட்டு விட்டது அது ஒரு வாக்கியம் மறுபடியும் துரிபத் அலைஹிமை போட்டு அல் மஸ்கன தூ அலைஹிம் அல் மஸ்கன தூ மஸ்கனத்தும் அவர்களுக்கு விதியாக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லி ரெண்டு வார்த்தைக்கு பதிலாக இந்த வாவ் போட்டுரும் இந்த வாவு போடும்போது என்ன ஆகு கேட்டால் இதை எங்கே அத்துஃபு அத்துஃபுங்கிறத விளங்கிக்கணும் அத்துஃபுன்னு சொன்னால் இது வந்து எதனுடைய எந்த இடத்துல வைக்கணும் நமக்கு எந்த வார்த்தை தேவைப்படுது துரிபத்து அழைகம் தானே தேவைப்படுது துரிபத்து அலகிம் இந்த வார்த்தை நமக்கு தேவைப்படுது துரிபத்து அழைகிம் அவர்கள் மீது விதியாக்கப்பட்டு விட்டது தில்லத்து இழிவு விதியா விதியாக்கப்பட்டுருச்சு பல் மஸ்கனத்து மஸ்கனத்தும் அவர்கள் மீது விட்டு இந்த சொல்லு தேவைப்படுவாங்க துரிபத் அலைகிமுல் மஸ்கனத்து அப்போ அந்த வா எங்கே அத்துப்புன்னு சொல்லுவாங்கன்னு கேட்டால் இந்த மஸ்கனத்து என்பதை தில்லத்தில் கொண்டே அத்துஃபு செய்யணும் அதாவது தில்லத்தை எடுத்து கொண்டே வைக்கணும் அத்துஃபுணா அர்த்தம் இந்த மஸ்கணத்துங்கிற வார்த்தையை அது தில்லத்துங்கிற இடத்துல மஸ்கனத்தை தூக்கி தில்லத்தை தூக்கிட்டு அங்கே கொண்டே வைக்கணும் அதுக்கு பிறகு அத்துஃபுங்கிறது வச்சுட்டீங்கன்னு சொன்னால் துரிபத்து அழகும்ட்டு இதுக்கு சேர்ந்துக்கணும் இந்த மஸ்கனத்துங்கிற வார்த்தையை எப்படி காப்பி பண்ணி என்ன செய்கிறீங்க இப்படி வடுத்து இங்கே வச்சிடுறீங்க காப்பி ஆக மாட்டேங்கிறான் சரி லுரிபத்து அலையும் அது மஸ்கனத்துன்னு அப்படி ஆக்கிடுறீங்க இப்படி ஆக்கணும்னு சொன்னால் பாரு துரிபத் தலைகிமல் மஸ்கன தூ இப்போ லுரிபத் அலேஹிமல் அல் மஸ்கனத்து இந்த மஸ்கனத்து பின்னாடி இருந்துச்சு அதை வந்து தில்ல இடத்துல உடனே வச்சுட்டோம்னு சொன்னால் இந்த வார்த்தை நமக்கு திருப்பி ரிப்பீட்டாக கிடைக்கும் அப்படி பண்ணும் பொழுது என்ன செய்வாங்கன்ட்டு கேட்டால் அதனுடைய சட்டம் என்னென்னு கேட்டால் அந்த எந்த வார்த்தையில் நம்ம அத்துப்பு செய்கிறோமோ அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய ஏராபை வந்து இதுக்கும் கொடுக்கணும் தில்ல தூண்டுருக்குல மஸ்கன தூண்டு தான் சொல்லணும் அப்போ தில்லத்தேன் இருந்துச்சுன்னு வைங்க மஸ்கனத்தை என்று சொல்லணும் அப்போ இந்த வாவு போட்டு அத்துப்பு செய்யும் பொழுது இதை எதில் அத்துப்பு செய்யணும்னு கேட்டால் எந்த வாக்கியம் நமக்கு தேவைப்படுதோ அந்த வாக்கியம் தேவைப்படுற மாதிரி கொண்டு போய் செய்யணும் நமக்கு என்ன வார்த்தை தேவைப்படுது மஸ்கனத்தும் விதியாக்கப்பட்டு விட்டு தேவைப்படுதில்லை இந்த மஸ்கனத்தை கொண்டு இங்கே வச்சா தான் அந்த இடம் கிடைக்கும் மஸ்கனத்தை கொண்டு வந்து எங்கே வைக்கணும் தில்லத்தில் வச்சிடணும் தில்லத்தில் வச்சுட்டீங்க இல்லத்து இடத்துல வைக்கணும் வச்சு நம்ம சொன்னால் லுரிபத் அலைஹிங்கிற இங்கேயும் சேர்ந்துக்கிறோம் ஓ லுரிபத் அலைஹிம் அவர்கள் மீது விதியாக்கப்பட்டு விட்டது அல் மஸ்கனத்து இதுக்கு பிறகு தான் அத்துஃபுங்கிறது அத்துஃபுண்டா என்னது எதில் நம்ம அத்துஃபி செய்கிறோமோ அது வந்து எங்கே அத்துஃபு செய்கிறோன்னு கண்டுபிடிக்கிறதா இருந்தால் நம்ம என்ன அறுத்தம் நமக்கு தேவைப்படுது இந்த இடத்துல வி வறுமைன்றிருக்கு வறுமை மட்டும்தான் இருக்கிறது வறுமை பொருந்தலை என்ன வேணும் நமக்கு வறுமை அவர்கள் மீது விதியாக்கப்பட்டு விட்டதுன்னு வேணும் அப்படி வேணுமாக இருந்தால் இந்த மஸ்கணத்துங்கிற கொண்டு எங்கே இதுக்கு வைக்கணும் தில்லத்து இடத்துல கொண்டே வைக்கணும் அது தில்லத்தில் அத்துப்பு செய்யணுமாங்க இதுக்கு பேர் இந்த இந்த சொல்லை எந்த இடத்துல கொண்டே வைக்கணுமோ அதுக்கு பேர் அப்போ அது மஸ்கனத்து எங்கே அத்துப்புன்னு கேட்டால் தில்லத்தில் அத்துஃபண்ட்ருணும் அப்படின்னா என்ன அர்த்தம் தில்லத்து இடத்துல கொண்டே மஸ்கனத்தை வைகின்ற அர்த்தம் அப்படி வச்சிட்டீங்கன்னு சொன்னால் சொன்னால் துரிபத்தாளேஹிமல் மஸ்கனத்தும் அவர்கள் மீது மஸ்கனத்தும் வறுமையும் விதியாக்கப்பட்டு விட்டது அப்படின்னு வந்துருச்சு அடுத்தது விதியாகக்கப்பட்டிருச்சு அடுத்து என்ன வருதுன்னா ஓ பாஹி இதில் ஓ பாவுன்றிருக்குல வாவுங்கிறது மேலும் பாங்கிறது தனியாக விட்டுருங்க பாவுங்கிறது தான் அது ஒரு தனி சொல் பாவுங்கிறது என்ன பா அ பாவு அண்டா ஹம்ஸ் வச்சது ஐந்து வச்சது இல்லை பாண்டா வித்தாண்ட அர்த்தம் இது பாங்கிறது ஹம்ஸு பா அ பா ஆ உ பாது வந்து அதாவது அர்த்தம் ரஜா பாவன் பாண்டான அர்த்தம் திரும்பினான் பாவு திரும்பினார்கள் பா பாவுங்கிறது சென்ற வினையில் ஆண்பால் படற்கை பா உ அவர்கள் திரும்பினார்கள் பிகலபின் கோபத்தை கொண்டுன்னு அர்த்தம் செய்யக்கூடாது கோபத்தோடு எதோடு திரும்பினார்கள் கலபின் அப்படித்தான சொல்லுவோம் கோபத்தை கொண்டு திரும்பினார்னு சொல்லுவோமா தமிழில் கோபத்தோடு போனார்னு சொல்லுவோமா கோபத்தோடு தான் சொல்லுவோம் இந்த பிக்கு மாங்கிற அர்த்தம் அதோடு இதோடுங்கிற அர்த்தம் வந்துருக்கு இது நம்ம ஏற்கனவே படித்த ஜர்ருடைய எழுத்து தான் பே வந்து ஜர்று செய்யமுல பி வந்ததினால கலபின் என்று ஜர் பண்ணிருச்சு கலபு என்றால் கோபம் நீங்கள் பாவுக்கு அர்த்தம் தில்லத்துக்கு இழிவு போட்டுக்கிறங்க மஸ்கனத்துக்கு வறுமை போட்டுக்கிறோங்க பா என்றால் திரும்பினான் பாவு அவர்கள் திரும்பினார்கள் பிகலபின் கோபத்தோடு திரும்பினார்கள் கோபத்தோடுனா என்ன கோபம் மினல் ஆகி அல்லாவிடமிருந்து உண்டான கோபத்தோடு அல்லாவுடைய கோபத்தோடு அர்த்தம் அல்லாவுடைய கோபத்தோடு அவங்க திரும்பினார்கள் இழிவும் ஏற்பட்டுருச்சு அதோடு என்ன ஆச்சுன்னு சொன்னால் அல்லாவுடைய கோபத்தோடு அவங்க திரும்புகிறாங்க பாவு அவர்கள் திரும்பினார்கள் பிகலபின் மினல்லாகி அல்லாவிடம் இருந்து போடுவாங்க இந்த மின்னு வந்து நமக்கு தேவையில்லை கலபில்லாஹின்னு அர்த்தம் கலப் மின் இல்லாட்டியே அந்த அர்த்தம் வந்துடும் கலபில்லாஹி அல்லாவின் கோபத்தோடு திரும்பினார்கள் அந்த மின் வந்து அந்த ஜருடை எழுத்து அது வந்து அர்த்தம் கிடையாது அது வேலையை செஞ்சிடும் மின் வந்ததினால இந்த ஜரு செஞ்சிருச்சுல அந்த மின் என்பது தான் அடுத்த வார்த்தையில் சுக்குண்டு இருக்கும்போது மினாண்டு மாறிக்கணும் மின் மின்னுக்கு அப்புறம் அடுத்த வார்த்தையில் சுக்குன்னு வந்துச்சின்னு சொன்னால் மின் அல்ல அல்லாவில் சுக்குண்டுருக்குல சத்து வச்சா சுக்குன்னு தானே சுக்குண்ட்ருக்கிறதுனால மின் மி வாசிக்க முடியல அதனால் மினல் லாகி என்று பத்தகை வச்சு வாசிப்பாங்க சரியா அப்போ மினல் இந்த மின்னுக்கு நீங்கள் அர்த்தம் செய்ய வேணும் ஏன்னு கேட்டால் அந்த மின் இல்லாமல் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிடும் பிகலபில்லாகி பிகலபி மினல் லாகின்னு சொல்லாமல் பிகலபில்லாகி மின்னை தூக்கிட்டு சேர்ந்து பாருங்கள் பிகல பில்லாகி அல்லாஹுடைய கோபம் அல்லாவுடைய கோபத்துடன் திரும்பினார்கள் அல்லாட்ட கோபத்தை பெற்றுக்கொண்டு திரும்பினார்கள்னு அர்த்தம் அப்போ பாவுங்கிறது சென்ற அலை தெரிஞ்சு போச்சு கலபு என்பது வந்து அது கோபம் கோபம்ன்ற அர்த்தம் மின் வந்து ஜருடை இழுத்து பற்றி பிரச்சனை இல்லை அப்போ அல்லாவுடைய கோபத்தோடு திரும்பினார்கள் அப்புறம் ஏன் எது எதுனால கேட்டால் தாளிக்க தாளிக்கங்கிறது என்னது இஸ்முல் இஷாரா இஸ்முல் இஷாரான்னால் அந்த சுட்டி காட்டுறதுக்கு உள்ள தாலி தாலிக்குங்கிறது இஸ்முல் இஷாராவுடைய சட்டத்தை நம்ம தனியாக அந்த தொடர்ச்சியில் என்ன செய்வோம் கிராமர் ஆமில் சட்டம் பார்த்துட்ருக்குறோம்ல அந்த தொடர்ச்சியில் இஸ்முல் இஷாராவெலாம் அதனுடைய இறுதியில் ஓரம் அப்போ பார்த்துக்குருவோம் இப்போதைக்கு சுருக்கமானு கேட்டால் தாலிக்கன்ற இதுன்ற அர்த்தம் தாலிக்கின்ற எது இதுங்கிறது ஒரு பொருளாக இருக்கலாம் ஒரு சிந்தனையாக இருக்கலாம் ஒரு கருத்தாக இருக்கலாம் ஒரு முடிவாக இருக்கலாம் எதை பற்றி பேசணும் அது தாளிக்க இதுங்கிறோம் எதை பற்றி பேசிகிட்டு வரோம் அவங்களுக்கு இழிவு ஏற்படுத்தப்பட்டுச்சு அது ஒன்று பேசியிருக்கிறோம் அல்லாவுடைய கோவப்பார்வைக்கு ஆளானா இங்கே அதை பேசியிருக்கிறோம் தாளிக்கன்ற அதுதான் தாளிக்கன்ற அது எதை பற்றி சொல்கிறோம் அவர்கள் கோபப்பார்வைக்கு ஆளானதும் இழிவுக்கு ஆளானதும் வறுமைக்கு ஆளானதும் இந்த நிலை என்னன்னு கேட்டால் எதனால்ட்டு சொல்கிறான் தாலிக்க இந்த நிலை எந்த நிலை விளக்கம் கேட்டால் சொல்லிக்கிறணும் தாலிக்கன்னா இது இதுன்றது இந்த நிலைமை அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை இருக்கிறத இந்த நிலைமை இந்த நிலைமைக்கு என்ன அர்த்தம் ஏதோ சுட்டி காட்டுறது முன்னாடி சொன்னதை சுட்டி காட்டுது முன்னாடி என்ன சொல்லியிருக்கிறோம் துரிபத்தாலே தில்லத்து ஒன்று இழிவு ஒன் மஸ்கனத்து வறுமை ஓ பாபுபி கலபின் கோபத்தோடு திரும்பினது இந்த மூணு மூணு தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மூணையும் சேர்த்து தான் தாலிக்குங்கிறது குறிப்பிடும் தாளிக்கன்னா இவர்களுக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை இதுன்ற அர்த்தம் இந்த நிலைமைண்டு கருத்து இந்த நிலைமை அன்னகு எதனால் ஏற்பட்டு சொல்கிறோம் அன்னகும் காணும் எக் வி விளாகி அதை கோர்த்து அர்த்தம் செய்கிறதுக்கு முன்னாடி தனித்தனியாக அர்த்தம் செஞ்சுட்டு அப்புறம் கோர்ப்போம் முதல்ல இந்த காணவை எடுத்துக்கிட்டு போய் அன்னவும் இதுக்கு நம்ம பிந்தி வருவோம் இதுக்கு வந்து இதை முடிச்சுட்டு மாதிரி வருவோம் இருந்து அர்த்தம் செஞ்சு முத முடிச்சிடுவோம் காணு காணுங்கிறது என்னது நம்ம நாக்கிசான ஃபேல் படித்தோம்ல காணன்னா ஆனான் காணண்ட ஆகிவிட்டான் காண சார அசுபக ஹம்சான் படித்தோம்ல அந்த நாக்கிசான ஃபேல் நாக்குசான ஃபேல்னு கேட்டால் ஆகிவிட்டார்கள்னா மீனிங் வராது காணு ஆகிவிட்டார்கள் என்னவாக ஆகிவிட்டார்கள் சொல்லணும் காணு ஆகிவிட்டார்கள் எக்ஃபுரூனை கஃபரனா மறுத்தான் நிராகரித்தான் எக்்பூர் எக்ஃபுரு ஆனி எக்ஃபுருனை வருங்காலம் வருங்காலம் ஆண்பால் பன்மை அப்போ எஃப் உன அவர்கள் நிராகரிக்கிறார்கள்ன்ற தனியாக அர்த்தம் எஃப் புரூனைன்னா நிராகரிக்கிறார்கள் அந்த காணும் எஃப் புருணன்னு சேர்த்தும் பொழுது நிராகரிப்பவர்களாக ஆனார்கள் ஆகிவிட்டார்கள்னு வந்துடும் இந்த காணும் ஒரு ஃபேலு எக்ஃபுருனை ஒரு ஃபேலு இப்படி வந்துச்சின்னு சொன்னால் அந்த காணுவோடு இதை ஜாயிண்ட் பண்ணும் பொழுது நிராகரிப்பார்கள்னு வெட்டிடக்கூடாது நிராகரிப்பவர்களாக ஆகிவிட்டார்கள்னு கோர்த்துடணும் காணும் அவர்கள் ஆகிவிட்டார்கள் எக்ஃபு ரூன நிராகரிப்பு நிராகரிப்பவர்களாக ஆகிவிட்டார்கள் எதை நிராகரிக்கிறாங்க பி ஆயா ஆயாத்துனா சான்றுகள் ஆயத்துன்னா அத்தாச்சி சான்று குரானுடைய வசனத்துக்கும் ஆயத்துன்னு சொல்லுவாங்க அப்போ பி எக்ஃபுரூனு பி ஆயாத்லாகி அல்லாஹின் வசனங்களை என்றும் இங்கே வந்து அர்த்தம் கொடுக்கலாம் அவங்களுக்கு கொடுத்த தவறாத்து விதத்தை மறுத்தாங்கன்னு கூட வச்சுக்கிடலாம் அல்லது அல்லாவுடைய அத்தாட்சிகளை போட்டு மறுக்கிறாங்கல்ல அல்லாவுடைய அற்புதம் அத்தாட்சிகள்லாம் செய்கிறாங்க மறுக்கிறாங்க அப்போ எஃபூர்வன் அப்படி ஆயாத்தில்லாகி ரெண்டில் எந்த அர்த்தம் வேணாலும் வச்சுக்கிடலாம் அல்லாவுடைய வசனங்களை மறுக்கிறார்கள் அல்லது அல்லாவுடைய சான்றுகளை சான்றுனா என்ன சூரியன் சந்திரன் இதெல்லாம் அல்லா இருக்காங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சி தானே அந்த அத்தாட்சிகள் எல்லாம் மறுக்கிறாங்க பி அப்படி ஆயாத்தில்லாகி அல்லாவுடைய அத்தாட்சிகளை சான்றுகளை மறுக்கிறார்கள் அப்படின்ட்டு அர்த்தம் எக் மறுக்கிறார்கள் இன்னொரு விஷயத்தை விளங்கிக்கிறது இந்த கஃபரன்ட்டு வார்த்தை இருக்குல்ல கஃபரங்கிற வார்த்தைக்கு வந்து ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் கஃபரங்கிற வார்த்தைக்கு வந்து ஒன்றை மறுக்கிறான்னு சொன்னால் கஃபர மறுக்கிறான் எதை மறுக்கிறான் ஏதோ ஒன்றை மறுக்கிறான் அதுக்கு நசப்பு செய்யணும்ல கஃபரன்னா மறுத்தான் எதை மறுத்தான் கஃபர கஃபர அல்லாஹ அல்லாஹுவை மறுத்தான் கஃபர அல்லாஹ அல்லாஹுவை மறுத்தான் கஃபரல் அம்பியா நபிமார்களே மறுத்தாண்டு நெசபு தானே வரணும் அது பொதுவான சட்டப்படி வரணும்ன்றாலும் கஃறை பொறுத்த வரைக்கும் அதனுடைய மஃபூலில் பே வந்துடும் சும்மா பே சேர்ப்பாங்க நெசபுலாம் செய்ய முடியாது அந்த பே வந்து ஜறு செஞ்சு விட்ணும் அல்லாவை மறுத்தாண்டு சொல்வதாக இருந்தால் கஃபர பில்லாகின்னு தான் சொல்லணும் கஃரில் அந்த ஃபேலுடைய சட்டம் படித்தோம்ல ஃபேலு வந்து ஃபாயிலுக்கு ரஃபவு செய்யும் மஃபூலுக்கு நெசப்பு செய்யும்ண்டு அது இங்கே செல்லாது ஏன் செல்லாதுன்னு கேட்டால் இந்த பிங்கிற ஜருடைய எழுத்து வலுவானதாக இருக்கிறதுனால அது வந்து நுழைந்து அது ஜரு செஞ்சு விட்டுருது அப்போ பே ஜரு செஞ்சதுனால அதில் நெசபு தான் இருக்குது ஆ நெசபு வந்து விடாது பே வந்து தடுத்துரும் அப்போ எக்ஃபுரூனை பில்லாகினா எக்ஃபுரூனை பில்லாகி அல் எக் ஃபுரூனல்லாகனு சொல்லக்கூடாது எக்ஃபுரூனை பில்லாகி அல்லாவை மறுக்கிறார்கள் எக்ஃபுரூனை பில் அம்பியாயி நபிமார்களை மறுக்கிறார்கள் எக்ஃபுரூனை பில் மலாயி கத்தி மலக்குமார்களை மறுக்கிறார்கள் எக்ஃபுரூண பில் கிதாபி பில் குத்துபி வேதங்களை மறுக்கிறார்கள் எக்ஃபரூன பில் ஆஹ்ரதி ஆஹ்ரத்தை மறுக்கிறார்கள் இந்த கஃப்ரென்னு பே வந்துரன் யாம் வச்சிக்கிறனும் ஆமனவுக்கு அது வரும் ஆமனும் பில்லாயி ஆமாம் ஆமன் நல்லாகனு சொல்ல மாட்டாங்க ஆமனை நம்பிக்கை கொண்டாலும் அதுக்கு பே போட்டு விட்ருவாங்க மறுத்தாலும் பே போட்டுருவாங்க ஆமனவுக்கும் பே வந்துடும் கஃபரவுக்கும் பே வந்துடும் அப்போ எக்ஃபுரூனைங்கிறது ஃபேல் ஃபாயில் இருக்கிறது பி ஆயாத்திங்கிற மஃபுலு எதை மறுக்கிறாங்க ஆயாத்தில்லாகி மறுக்கிறாங்க பேயை விட்டுட்டு தான் அர்த்தம் பே வந்து அந்த சொல்லுக்கு வரணும்னு வச்சு விட்டாங்க எக்ஃபுரூன் அவர் மறுக்கிறார்கள் ஆயாத்தில்லாகி அல்லாஹ்வுடைய ஆயாத்துகளை அல்லாஹ்வுடைய சான்றுகளை மறுக்கிறார்கள் அப்போ எக்ஃபுரூன பி ஆயாத்தில்லாஹிக்கு மட்டும் போத அர்த்தம் என்ன அல்லாவுடைய சான்றுகளை மறுக்கிறார்கள் இப்போ காணூட சேக்கணைப்பேன் அப்போ அல்லாவுடைய ஆயாத்துகளை மறுப்பவர்களாக ஆனார்கள் காணும் ஆனார்கள் ஆகிவிட்டார்கள் என்னவாக ஆகிவிட்டார்கள் எக்ஃபுரூனை பி ஆயாத்தில்லாகி அல்லாஹ்வின் வசனங்களை மறுப்பவர்களாக ஆகிவிட்டார்கள் அப்போ உன ஒட்டணும் கொஞ்சம் ஒட்டணும் இது இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் இந்த வாக்கியம் தூக்கம் கிடையாது அங்கே போய் சேருது பி அன்னகும் இந்த பி வந்து இதன் காரணமாக அதன் காரணமாகன்ட்டு ஒரு அர்த்தம் இருக்குது பேக்கி ஏற்கனவே நீங்கள் படிச்சிட்டீங்க ஜருடைய பேக்கி வந்து பி வந்துச்சின்னு சொன்னால் இதற்காக அதற்கு அதை கொண்டு இதை கொண்டு அந்த அர்த்தம் வரும் இதற்காக இதன் காரணமாக அப்படிங்கிற அர்த்தமும் வரும் இந்த பி வந்து அந்த காரணத்துடைய பி தான் தாளிக்க இந்த நிலைமை பி அன்னகும் அவர்கள் பியை விட்டுருங்க மொத்தத்தையும் சேர்த்துட்டு காரணமாகன்னு சொல்லிடுங்க ஆனால் தாளிக்க இந்த இந்த நிலைமை பி அன்னகும் அன்ன ஒன்று ஹும் ஒன்று இருக்கிறது உறுதியாக அவர்கள் அன்னகும் அவர்கள் காணும் எக் வியாயத்தில்லாகி அல்லாவின் வசனங்களை மறுப்பொருளாக ஆகிவிட்டார்கள் என்பதனால்தான் என்பதன் காரணமாகத்தான் இந்த நிலைமை இந்த நிலைமை எதனால் ஏற்பட்டுச்சு இவங்களுக்கு சும்மா அல்லா இழிவை ஏற்படுத்தலை இவங்க எல்லாவுடைய அத்தாச்சி மறுக்கிறாங்க மறுக்கிறதுனால தான் அந்த நிலைமை ஏற்பட்டுச்சு எல்லாவுடைய கோபம் சும்மா ஏற்படலை இந்த கோபம் எதனால் ஏற்பட்டுச்சின்னு கேட்டால் தாலிக்க இந்த நிலைமை எந்த நிலைமை முன்னாடி சொன்ன நிலைமை பி அன்னகும் இந்த பிக்கு வந்து காரணமாக காரணமாகண்டு ம தூங்க முடியாது இந்த காரணமாகங்கிறத கடைசியாக சொல்லணும் இந்த பிக்கு காரணமாக இந்த பட்சிக்கு ரிசர்வ் வச்சுக்கிருங்க அர்த்தம் செய்யுங்க பீ விட்டுருங்க இந்த காரணமாகங்கிறத கடைசியாக மொத்த வாக்கியத்தில் அந்த காரணத்தை சேர்க்கணும் அன்னகும் அவர்கள் காணும் எக் பூர்வனை மறுப்பொருளாக ஆகிவிட்டனர் வியாயா தில்லாகி அல்லாவின் வசனங்களை மறுப்பொருளாக ஆகிவிட்டனர் என்ற காரணத்தினால் என்ற என்ற காரணத்தினாலங்கிறது இந்த பி பீனால் கிடைக்கிது அந்த பி வந்து காரணத்துக்கு போடுவாங்க என்ற காரணத்தினால்தான் தாலிக்க இந்த நிலைமை அப்போ தாலிக்க இந்த நிலைமை பி அன்னகும் அன்னகும் கொண்டு அர்த்தம் செய்யுங்க பிக்கு என்ன அர்த்தம் செய்யணும் என்ற காரணத்தினாலு அதுக்கு அர்த்தம் அது தமிழில் முதல்ல சொல்ல முடியாது அரபியில் என்ற காரணத்தினாலும் முதல்ல சொல்லிடுவாங்க தமிழில் சொல்கிறாரு என்ன செய்யணும் மொத்த வாக்கியத்தையும் சொல்லி முடிச்சுவிட்டு அதன் இறுதியில் இந்த வா பிஏ பிடி அர்த்தத்தை சேர்த்துக்கிறணும் அப்போ பிஏ விட்டுட்டு அர்த்தம் செய்யணும் எப்படி அன்னகும் அவர்கள் காணு எஃபூருனை மறுப்பொருளாக ஆகிவிட்டார்கள் வியாயாத்திராகி அல்லாவுடைய வசனங்களை விட்டார்கள் என்ற காரணத்தினால் என்ற காரணத்தினால் தாளிக்க இந்த நிலைமை சரியா பச்சா அப்போ எல்லாத்துக்கும் அர்த்தம் தெரிஞ்சு போச்சு இதில் கொண்டு வந்து அண்ணங்குற இன் இன்ன அண்ணன் படிச்சோம்ல அந்த அண்ணன் வந்துருச்சு எஃப் புரூனை வந்து இதெல்லாம் படித்தது தான் இது மட்டும் காரணம் இல்லை எஃபுரன் வியாயத்தில் ஆகியிருக்குல்ல இதே மர கோர்க்கணும் இப்போ பெரிய வாக்கியமாக போயிடும் இப்போ எக்குத்துழுவூனை கத்தலைன்னா கொன்றார்கள் கொன்றான் எஃகுத்துறது வருங்காலத்தில் ஆண்பால் பன்மை கடற்கை அப்போ எகுத்துழுனை அவர்கள் கொல்லுவார்கள் எகுத்துழுனைனா கொல்லுவார்கள் அண்ட் நபீனை கொள்கிறார்கள் ஏதோ ஒன்று வச்சுக்கலாம் வருங்காலமாக வச்சுக்கிடலாம் நிகழ்காலம் ரெண்டு அர்த்தம் இருக்கலை எகுத்துலூனை அவர்கள் கொள்கிறார்கள் அல்லது கொள்வார்கள் அந்நபி ஈன நபியுண்ட ஒரு நபி நபியுன் நபியானி நபியூன நபி பல நபிமார்கள் நபியுன் என்றால் ஒருமை அதுக்கு இருமை சொல்வதாக இருந்தால் நபி யானி அதுக்கு பண்மை சொல்வதாக இருந்தால் வாவனூனை போட்டு நபி யூன அதுக்கு நசப்பு செய்கிறதா இருந்தால் நபி ஈன ஜர் செஞ்சால் நபி தான் இப்போ எஃத்துலூனை அவர்கள் கொல்லுவார்கள் யாரை கொள்வார்கள் அந்நபீன நபிமார்களை கொள்வார்கள் மஃபூலுக்கு நசப்பு செய்யணும்ல நெசப்பு கரெக்டாக வந்துடுச்சு இந்த சொல்லுக்கு இப்படி தான் நசப்பு போகிறோம் முஸ்லிம் மூனை என்பதற்கு எப்படி நசப்பு செய்கிறது முஸ்லி தான் நசப்பு செய்யணும் ஆலி மூனை அதுக்கு நசப்பு என்ன ஆலி மூணு ரஃபு அதுக்கு நசப்பு இப்படி செய்யணும் ஆளி சொல்லணும் அப்போ இதை நபிமார்களை கொள்வார்கள் இதை கொண்டு எங்கள் இப்போ நான் தனியாக அர்த்தம் செஞ்சுட்டேன் நபிமார்களை கொள்வார்கள்னால் அதில் போய் சேராமல் இருக்கிறது எப்படி சேர்க்குறதுன்னு ஒன்று இருக்குது முதல்ல தனித்தனியாக பார்த்துக்கிட்டு அப்புறம் அப்புறம் கொண்டு ஒட்டுவோம் சரியா அதை நினைச்சாலும் நாளைக்கு பார்ப்போம்